இதுல புதுவகை வைரஸை எப்படி புதுச்சேரியில எதிர்கொள்வது என்பதை பற்றிய முழுமையாக திட்டம் திட்டி இருக்கிறோம். இப்ப வரைக்கும் எந்த பயமும் இல்ல. ஆனா ஆப்பிரிக்கால இருந்து புதுச்சேரிக்கு வந்த ஒரு மூணு பேர் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக புது வைரஸா இருந்தாலும் சரி, பழைய வைரஸா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போற வைரஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பதில் எல்லாத்துக்கிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது இந்த தடுப்பூசி மட்டும்தான். அதனால நான் பொதுமக்களுக்கு மறுபடியும் வைக்கிற ஒரு இன்னொரு வேண்டுகோள், இந்த புது வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இதுல புதுவகை வைரஸை எப்படி புதுச்சேரியில எதிர்கொள்வது என்பதை பற்றிய முழுமையாக திட்டம் திட்டி இருக்கிறோம். இப்ப வரைக்கும் எந்த பயமும் இல்ல. ஆனா ஆப்பிரிக்கால இருந்து புதுச்சேரிக்கு வந்த ஒரு மூணு பேர் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக புது வைரஸா இருந்தாலும் சரி, பழைய வைரஸா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போற வைரஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பதில் எல்லாத்துக்கிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது இந்த தடுப்பூசி மட்டும்தான். அதனால நான் பொதுமக்களுக்கு மறுபடியும் வைக்கிற ஒரு இன்னொரு வேண்டுகோள், இந்த புது வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இதுல புதுவகை வைரஸை எப்படி புதுச்சேரியில எதிர்கொள்வது என்பதை பற்றிய முழுமையாக திட்டம் திட்டி இருக்கிறோம். இப்ப வரைக்கும் எந்த பயமும் இல்ல. ஆனா ஆப்பிரிக்கால இருந்து புதுச்சேரிக்கு வந்த ஒரு மூணு பேர் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக புது வைரஸா இருந்தாலும் சரி, பழைய வைரஸா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போற வைரஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பதில் எல்லாத்துக்கிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது இந்த தடுப்பூசி மட்டும்தான். அதனால நான் பொதுமக்களுக்கு மறுபடியும் வைக்கிற ஒரு இன்னொரு வேண்டுகோள், இந்த புது வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும்.